எனக்கு வந்து இது தற்கொலைன்னு சொல்றதுல உடன்பாடே கிடையாது. எனக்கு தெரியவே தெரியாது என்ன ஏன் செத்துட்டா அப்படிங்கிறதுலாம் சத்தியமாக சொல்கிறேன், இது யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. படப்பிடிப்பில் கூட வந்து இந்த மாதிரியான சீன்ஸை வந்து தவிர்த்து கொண்டு போகணும்னு கேட்டதா என்னுடைய நண்பர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு திட்டமிடல் பண்ணால் அது சூசைடுன்னு காமிக்க முடியும்னு எவ்வளவோ மூவிஸ் வந்தாச்சு. அவளுடைய கார் ஒரு லக்ஸரி கார் வாங்கியிருக்காங்கிறது அவளுடைய ஆம்பிஷன். தன்னுடைய வாழ்க்கையை இப்படி தான் செதுக்கணும்னு நினச்ச ஒரு பொண்ணு. அது பேச ரெடி, எங்கே பேசணும் பேச ரெடி, வெளில வரணுமா வந்து நிற்கிறோம். இந்த வீடியோவை வழங்குவோர் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் தமிழகம் எங்கும். மக்கள் நலம் காக்கும் மருத்துவத்துறையில் ஓர் இமாலய புரட்சி. மாண்புமிகு முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் தமிழகம் எங்கும் ஒரே நேரத்தில் 2000 இடங்களில். ஏழை எளியோரின் ஆரோக்கியமே லட்சியம், அனைவரும் பெறுவது நிச்சயம். 14ஆம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க இம்மாபெரும் சேவையை தொடங்கி வைக்கிறார் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர். அன்புடன் அழைப்பது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. ஹாய் குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் மாஸ்டர் இவி அண்ணன் தான். அண்ணா வணக்கம். இப்போ லாக்டவுனில் வந்து பெரிய பலத்த ஒரு அடின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு தான். ஸோ அப்படி இருக்கிற டைமில் எப்படி நீங்கள் அதை சமாளிச்சிங்க? ஏன்னா இவ்வளோ நாள் வந்து முடங்கி போயிருந்த சினிமா இன்றைக்கி, அதுவும் தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும், தமிழ் மட்டும் கிடையாது, இந்திய சினிமாலேயே வந்து நடனம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கிய பங்கு. வெளிநாட்டிலலாம் பாட்டு கிடையாது, வெளிநாட்டு படங்கள்லாம் டான்ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அதுக்கான ஒரு படம் எடுத்தாலே தவிர அது இருக்காது. ஆனால் நம்ம ஆடியன்ஸ்க்கு டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு. ஒரு நல்லா நடனம் ஆடக்கூடிய எந்த ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பெருசாக ஹிட் ஆகிடுவாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்கில். ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாகட்டும் நடிகர்களுக்கு இப்போ வந்து நடனம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஸ்கில்லாக அவங்களே கருத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை தாண்டி இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வர படங்களில் வந்து நடனம் அப்படிங்கிறது வந்து டான்சர்ஸ் பாய்ஸும் கேர்ள்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாகிட்டாங்க. இப்போது சமீபமாக ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நடந்த துயர சம்பவம், சித்ரா அவர்கள் மரணம் தான். இன்டர்வியூவில் நிறைய இடங்களில் ஒரு போல்டான பொண்ணு நானுன்னு அவங்களே அவங்கள சொல்லிக்கிற இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்க ஒரு தோழி திடீர்னு இறந்துருக்காங்க. அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? அது அவங்க தற்கொலை தான் செஞ்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல வந்து எனக்கு இது தற்கொலை அப்படின்னு எல்லோரும் சொன்னப்போலேருந்து எனக்கு கோவம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இது இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து ஆர்டிஓ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு சித்ராவை பல வருஷமாக தெரியும். அவங்க விஜய் டிவி வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஒன்றா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க. எந்தளவுக்குன்னா அந்த பொண்ணு வந்து காலையில் ஒரு ஈவெண்ட் பண்ணும், மத்தியானம் இன்னொரு வேலை பண்ணும். அந்த பொண்ணுக்கு ஜாலியை தாண்டி வேலை செய்கிறது தான் ஒரு ஜாலியாகவே வச்சுருந்தான்னு நான் சொல்லுவேன். ஒர்க்கஹாலிக், எனி டைம் ஒர்க்கு. அந்த இடத்துல ஜாலியாக இருப்பாள். அடுத்து முடிச்சுட்டு மச்சான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு சரி எவ்ரிபடி எல்லாரையும் கூப்பிடுறதே பார்த்தா டார்லிங், பேபி, மச்சி. ஒரு ஒரு பர்சன் அந்த பொண்ணு இருக்கிற இடம் கலகலப்பாக தான் இருந்திருக்கு. யாருமே அந்த பொண்ணு முகம் சுழிச்சோ கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ நிறைய நிறைய நிகழ்வில் வந்து அந்த பொண்ணு அப்படியே சட்டலாக போயிடுவாள். ஒரு அந்த இடத்துல வந்து அவள் ரியாக்ட் கூட பண்ண வேண்டிய இடமா இருக்கும். ஒரு ஒரு செகண்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாளே தவிர கோபமாவோ இல்லை வந்து இன்னொருத்தங்க புண்படும்படியோ பெருசாக பண்ணி யாருமே பார்த்ததில்லை. சிரிச்சுக்கிட்டே இருந்த பொண்ணு, அது ஒரு வருத்தம். அது எப்படின்னா ஒருவேளை அதுக்கிட்ட அந்த சிரித்த முகத்துக்கு பின்னாடி ஏதாச்சும் கஷ்டம் இருந்திருக்கா, சமீப காலமாக இருந்திருக்கா, இல்லை ரொம்ப காலமாக இருந்திருக்கா, இது யாருக்குமே தெரியாது. இது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது எனக்கு வந்து இது தற்கொலைன்னு சொல்கிறதுல உடன்பாடே கிடையாது. சித்ராவோ இல்லை ஹேமந்தோ இது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறத வரைக்கும் அது நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஷூட் முடித்து கிளம்புற வரைக்கும் there was no sign of ஒரு டிப்ரெஷனோ வருத்தமோ ஈஸியாக தெரியுங்க. இது வந்து கேமரா ஆன்னு சொல்கிறாங்க, அந்த டைமில் நடிக்கலாம். அது முடிஞ்ச உடனே தானாக முகத்தில் வந்து ஒரு ஒரு அது உள்ளறையெல்லாம் வச்சுக்க முடியாது, யாராலையும் வச்சுக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு சிம்டம் யாருமே பார்க்கல. சிரிச்சுட்டு தான் கிளம்புனாங்க. நான் வந்து என்னுடைய நண்பர்கள் படக்குழுவில் இருந்த நண்பர்கள்ட்ட காலையில் பேசும்பொழுது மச்சான் காலையில் வரைக்கும் நைட்டு அந்த கிளம்புற வரைக்கும் நல்லா தானடா பேசிட்டு போனான்ற அளவுக்கு எல்லோரும் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம் யாருக்குமே தெரியல. அப்போது இந்த இடைப்பட்ட நேரத்தில் அங்கே போய் தான் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா தன்னைத்தானே அந்த பொண்ணு மாய்ச்சிட்டா கூட ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு இதை வந்து இன்றைக்கி வந்திருக்கணும். அந்த பையன் வந்து இது என்னங்கிறத உண்மையை வந்து டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். அந்த பொண்ணு என்னன்னு தெரியலங்கிறதுலாம் இது எல்லாருக்கும் தெரியாது போங்கு. அப்படி ஒரு எனக்கு தெரியவே தெரியாது என்ன ஏன் செத்துட்டா அப்படிங்கிறதுலாம் சத்தியமாக சொல்கிறேன் இது யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. இது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையுமே வந்து இதை வந்து உள்ளார வச்சுக்காதீங்க, பேசுங்க தயவு செஞ்சு. ஏன்னா எனக்கு என்ன முதல் வருத்தம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த போஸ்ட்மார்ட்டமை போஸ்ட்பான் பண்ணி அடுத்த நாள் பண்ணுறாங்க. இல்லை நார்மலாக ஒரு அடிப்பட்டாவே ஒரு சாதாரண துடிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ஒரு நாள் கடந்து தானே மறுநாள் தானே பண்ண ஆரம்பித்தாங்க, ஏன் யாருமே கேட்கவே இல்லையா? எல்லாரோடைய எண்ணமும் எப்படி இருந்துச்சுன்னா லெட் த ப்ராசஸ் ஹேப்பன் கரெக்ட்லி, அது நடக்கட்டும் உண்மை வெளியில் வரட்டுங்கிறதுக்கு வெயிட் பண்ணணும்ல. சரி ஒருவேளை இதுதான் காரணமாக, ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொண்ணு இதில் உண்மை வந்துட்டோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணுறது தான். ஆனால் ரிசல்ட் வரும்பொழுது இது தற்கொலைன்னு வரதை வந்து ஏற்றுக்கவே முடியல. சரி விசாராய்வு ரிப்போர்ட் இன்னொரு 3 நாளில் வரும், அந்த அறிக்கை வந்ததுக்கப்புறம் தான் மீதி நமக்கு தெரியும், வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த வெயிட்டிங் பீரியடே வந்து எனக்கு பயமாக தான் இருக்குது, எனக்கு பதட்டமாக தான் இருக்குது. நான் பர்சனலாக உபத்தலைவர் மனோபாலா சட்டை ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் இது என்ன நடந்துகிட்ருக்கு? அவர் ஆதங்கப்படுறார், பா இது வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன் எனக்கு வெறியாக இருக்குது. சரி சார் வெறியாக இருந்தால் உள்ளாரே வச்சுக்காதீங்க, கேளுங்க. ஆமாப்பா உன்ன மாதிரி எல்லாம் பேசணும், பேச ரெடி, எங்கே பேசணும் பேச ரெடி, வெளில வரணுமா வந்து நிற்கிறோம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் யார் முகசுழிச்சு அந்த பொண்ணுக்கு ஹேட்ரட் சம்பாரிச்ச ஆட்கள் யாருமே கிடையாதுங்க. யாராச்சும் ஒருத்தங்க வந்து அந்த பொண்ணுக்கு எனக்கும் இது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் கிடையாது. அந்த பொண்ணு அந்த மாதிரி யாருக்கிட்டையும் இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கல. இன்னொன்று அந்த பொண்ணுக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சீக்ரெட்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள்னு பார்த்தா யாருமே கிடையாது. எல்லாருமே ஒன்று பாரபட்சம் பார்க்காம பழகுவோம் எல்லாருக்கிட்டையும். சரி நமக்கு கூட சில சமயம் இன்ஃபேக்ட் நான்லாம் பல வருஷம் பழக்கம், இப்போ இருக்கிற பசங்கள்ட்டையும் அதே மாதிரி பேசுகிறப்போ எனக்கு யோசிப்பேன், பாடுறா இந்த பொண்ணு சகஜமாக எல்லாருக்கிட்டையும் ஒரே ஆட்டிடியூடில் பேசுகிறாள்ல, என்கிட்ட எப்படி கூப்பிடுவாளோ என்ன எப்படி பேசுவாளோ அதே மாதிரி இன்னொருத்தனை பேசும்போது ஒரு 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 பர்டிகுலர் டைமில் ஒரு பொசசிவாக கூட இருந்திருக்கலாம் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு டைப்பு எல்லாருக்கிட்டையும் சகஜமாக ஒரே மாதிரி எனக்கு என்கிட்ட என்ன அளவுக்கு அன்பு பரிமாறுறாளோ அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இல்லை. அந்த பொண்ணுக்காக நம்ம பேசலை அப்படின்னாக்கா கேட்கல அப்படின்னாக்கா அர்த்தமே கிடையாது. நாளைக்கு இப்படி ஒரு விஷயம், அதுவும் வந்து இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு பிடிக்காத ஆட்களே தமிழ்நாட்டில் கிடையாது, அவ்வளோ பேர் நல்ல பேர் சம்பாரித்து வச்சுருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளோ உழைச்சிருக்கு. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா நம்ம ஆரம்பிக்கும் போது பேசணும் ஒரு டஸ்கி கலர்னு, ஸோ அப்படி தன்னுடைய தோளினுடைய நிறம் வந்து டஸ்கியாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோயினாக சாதித்து நிற்கிற ஒரு பொண்ணு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பொண்ணு என்னுடைய நண்பர்கள் இண்டஸ்ட்ரியில் இல்லாத நண்பர்கள்லாம் சே அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருப்பாங்களே. அப்போது அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு தன்னை கொண்டு வந்து ஒரு ஒரு சே அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிக்கிறதாகட்டும் தன்னை வந்து மேக்கப் போட்டு காமிச்சிக்கிறதாகட்டும் அது ஒன்று ஒன்றுக்கும் மெனக்கெட்டு தன்னை செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணி. ஏன்னா டிக்டாக்லலாம் டிக்டாக் ஆகட்டும் இல்லை இப்போது ரீல்ஸ் ஆகட்டும் இல்லை அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புலாம் இன்றைக்கி வந்து அனுபவிக்காமல் அந்த பொண்ணு போனாங்கிறதே பயங்கரமான ஒரு மன வருத்தம். அதை தாண்டி இப்படி ஒரு எண்டிங் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கவே கூடாது. அப்படி வந்துட்டு நம்ம அது சும்மா நிற்கக்கூடாது. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா ஏன் நடந்திருக்குன்னு தெளிவாக தெரிகிற வரைக்கும் எனக்கெல்லாம் வந்து மனசு ஆற்று போகவே இல்லைங்க. இந்த இறப்பில் வந்து அரசியல் உள்ளீடு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இருக்குமா? சரிங்க, இது அரசியல் ஓகே. அரசியல்ங்கிறது என்னை பொறுத்த மட்டும் நமக்கு அப்புறம் தாங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மக்களை தாண்டி யாரும் கிடையாது. இந்த பொண்ணோட செல்வாக்கை விட உண்மையாலுமே சொல்கிறேன் அவர் யாராக இருந்தாலும் பெரிய செல்வாக்கெலாம் கிடையாதுங்க. உண்மை அதுதான். இந்த பொண்ணு அவ்வளோ பேரை சம்பாரித்து வச்சுருக்கு. ஸோ அத்தனை பேரும் கேட்பாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்போது இத்தனை பேர் கேள்வி கேட்டு முன்னாடி ஒரு ஒரு டீம் நின்று இதை ஏற்று பேசி அவங்களாம் பின்னாடி இருக்கிறாங்கன்னா யாரை வேணால் ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்க ரெடி, யாராக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடி. நான் அதுதான் வந்து நாளைக்கு வந்து எங்களுடைய ஜென்ரல் பாடி ஈசி மீட்டிங் வச்சுருக்காங்க, நாங்கள் பேசணும்னு சொன்னேன். பர்சனலாக நான் இமெயில் அனுப்பியிருக்கேன். இது என்னங்கிறது இந்த ஏன்னா ஈசி மீட்டிங்கில் போர்ட் மெம்பர்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ நாங்கள் மெம்பர்ஸ் நாங்கள் வரணும், என்ன ஏது இந்த விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அப்புறம் யூனியன் ஒன்று இருந்த அர்த்தம் இல்லை. யூனியன் பேசுங்க, ஸ்ட்ராங்காக பேசுங்க, ஹெவியாக பேசுங்க, நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வேணும், என்ன நடந்துச்சு கரெக்டாக. ஏன்னா எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமும் மறைக்கப்பட்டுறக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒருவேளை அந்த பொண்ணு சாகும்பொழுது வருத்தப்பட்டு செத்துருந்தான்னு வைங்களேன், நம்ம இது அந்த பொண்ணுக்கு இது நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு உண்மையான ஜஸ்டிஸ். ஏன்னா அந்த பொண்ணு வந்து கொடுக்கணுங்க. அவ்வளோதான், பேச முடியல, எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோவை வழங்குவோர் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் தமிழகம் எங்கும். மக்கள் நலம் காக்கும் மருத்துவத் துறையில் ஓர் இமாலய புரட்சி. மாண்புமிகு முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் தமிழகமெங்கும் ஒரே நேரத்தில் 2000 இடங்களில். ஏழை எளியோரின் ஆரோக்கியமே லட்சியம், அனைவரும் பெறுவது நிச்சயம். 14ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க இம்மாபெரும் சேவையை தொடங்கி வைக்கிறார் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர். அன்புடன் அழைப்பது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. அந்த போட்டோஸ் பார்த்திருப்பீங்க நீங்க. போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல மட்டும் இங்கேயும் தாடையிலையும் இதில் மட்டும் கொஞ்சம் பிளட்டு இதுவாகிருக்கு. ஸோ இது வந்து உங்கள் ஹேங்கிங் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சீனியர் நிபுணர்கள்லாம் பேசும்பொழுது அவங்க சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, இந்தந்த தடயங்கள் இருக்கலாம், இந்தந்த தடயங்கள் இல்லை, கழுத்தில் ஃப்ராக்சர் இருந்திருந்தாலும் மார்க் இருக்கும், அதெல்லாம் இல்லைங்கிறாங்க. சரி, ஓகே, அது இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு இதில் வந்து நம்ம இதில் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. இந்த ஃபீல்டில் நமக்கு விஷயம் தெரியாது. ஓகே, நம்ம வந்து அனுபவங்கள் இல்லாமல் பார்க்குறோம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். ரெண்டாவது, சில பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு நாளுக்கு அப்புறம் விரைச்சிருச்சு அப்படின்னாக்க அக்யூரசி இருக்காது ரிசல்ட்டில்ங்கிறாங்க. அப்போ அப்படி ஆகி தான் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிக்ளரேஷன் வந்திருந்தாலும் அதை அப்படி தான் அணுகணும்னு இல்லை. ஏன்னா வந்து ஸ்மார்ட்டாக என்ன வேணால் பண்ண முடியுங்க. எவ்வளவோ இப்போ எத்தனை படம் வந்துருச்சுங்க. இதை வந்து ப்ராப்பர் சூசைட் அப்படின்னு பண்ணுறதுக்கு இவ்வளவு திட்டமிடல் பண்ணால் அது சூசைடுன்னு காமிக்க முடியும்னு எவ்வளவோ மூவிஸ் வந்தாச்சு. இட்ஸ் பிகம் ஸோ ஈஸி. இப்போது இது ப்ராப்பராக இன்னும் இன்ட்ராகேட் பண்ணி இன்னும் கிளியரான ஒரு பிக்சர் வெளியில் வரணும். அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும் கண்டிப்பாக. இதுக்கு வந்து நாங்களாம் நின்று குரல் கொடுப்போம். நாங்கள் எல்லாருமே ரெடி, நான் முக்கியமாக ரெடி. அந்த பொண்ணுக்காக கண்டிப்பாக பேசுவோம். கடைசியாக அவங்க வந்து லாஸ்ட்டாக ஃபோனில் பேசுனது அவங்க அம்மா கூட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா கூடயும் பேசும்பொழுது ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அதாவதுங்க, மன அழுத்தம்லாம் அவங்க சொல்லிங்க. ஒரு பர்சை காணாமல் இருக்க, அங்கே இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஒர்க்கு விஷயமா வேலையாக இருக்குங்கிற ஒரு இதுதான். ஏன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஏன்னா அடுத்த ஷார்ட் வைப்பாங்க, இதை முடிக்கணும், கிளம்பணும், அடுத்த நாள் அடுத்த ஷூட் இருக்குது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எடுத்து வைக்கணும். ஏகப்பட்ட அதுவும் ஒரு பொண்ணுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்னா அதனுடைய கண்டினியூட்டி காஸ்டியூம்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சொல்றது எங்களுக்கு புரியுது. அவ்வளோ மட்டும்தான். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவனை விட்டுட்டு வந்துருமா அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது வந்து இன்னொன்று, அவரை பற்றி ஒரு தகவல் வெளியில் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நிச்சயதார்த்தம் நடந்த அந்த பேலஸ் கூட அவரு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு இல்லை உண்மையிலுமே ஹேம்நாத்ன்ற ஒரு நல்வரா இதுதாங்க. இப்போது நீங்கள் பழகியிருந்தீங்கன்னா நீங்கள் அவரை பற்றி பேசலாம். உங்களுக்கு தெரியுமா ஹேமநாத் பற்றி? சொன்ன தகவல் தான். எங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் யார் வேணால் வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு ஒருத்தர் கூட யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்களேன். இதுக்கு முன்னாடி பரிச்சயம். அந்த ஆளை வந்து ரேகா பேசும்பொழுதும் நான் இதுக்கு முன்னாடியே அவனை தெரியும், அவன் சரியில்லை. இவங்க ரெண்டு பேரும் ஒரு தோழர்களாவோ இல்லை வந்து காதலர்களாவோ இல்லை வந்து கணவன் மனைவியாவோ இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு யாருமே கிடையாது. அப்போது சித்ரா வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவள் கூடயே வச்சுக்கிட்டா. நல்லதோ கெட்டதோ எங்கள் யாருக்கிட்டையுமே கொண்டு வரவே இல்லை. இதை தாண்டி அந்த அளவுக்கு பிளான் பண்ணக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை இப்படி தான் செதுக்கணும்னு நினச்ச ஒரு பொண்ணு அது. இது எனக்கு இப்போ இல்லைங்க, பல வருஷமாக தெரியும். இது அவளுடைய பிளானிங் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு சின்ன இன்கமாக இருந்தாலும் அது சேவிங்காக இருக்கும், இதுக்கு வைக்கலாம். அந்த பொண்ணு எதுவுமே செலவாளித்தனமாக பண்ணதில்லை. இன்றைக்கி வரைக்கும் அந்த அவளுடைய கார், ஒரு லக்ஸுரி கார் வாங்கியிருக்காங்கிறது அவளுடைய ஆம்பிஷன். இந்த காரில் போகணும், தான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனில் வாங்கியிருக்கா. இப்படி ஒரு வீடு இருக்கணும். அப்போது அந்தளவுக்கு பிளான் பண்ணி வந்த ஒரு பொண்ணு ஒரு தப்பான இடத்துல போயிட்டாங்கிறது வந்து அவளுக்கே இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு இன்றைக்கி இருக்கிற நிலைமை இப்போ எப்படின்னா, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அவளுடைய இடத்துல அவளால் இன்னும் ஒரு 3 வருஷம் மினிமம் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். நான் சொல்கிறது ஒரு மினிமம். தன்னால் அவளால் அவளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு செலிப்டம் இருக்குது. இப்போ அது மூலயமா பணம் வரும். அந்த பொண்ணுக்கு வந்து சரி, தனக்கு எது நடந்திருந்தாலும் தன்னால் சரி பண்ணிக்க முடியும், தன்னால் செதுக்கிற முடியும் அப்படின்ட்டு தான் அவள் எல்லாமே பண்ணியிருக்கா. இதையும் சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு மோட்டிவில் கூட அவள் போயிருக்கலாம். அதனால் நிறைய பேர்கிட்ட வந்து இது பெருசாக பகிர்ந்துக்கவே இல்லை. அவளுக்கு நிச்சயமானதே நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு கேஷுவலாக நடந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கிறாங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சுதா? அது அது ஏன் தெரிஞ்சது? நாளைக்கு இது வந்து வந்துருச்சு, இப்படி வந்தாச்சு, இப்போ அதனால தெரியுது. கடைசியாக அவளுடைய இறுதி சடங்கில் இருக்கும்பொழுது ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினப்போ, அவளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு பேசினப்போ அவள் சொல்கிறா, ரொம்ப மன அழுத்தத்தில் தான் இருந்தா, இது எப்படி சூஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு இதில் அவள்கிட்ட பேசியிருக்கா. புலம்பியிருக்கா அப்படின்னு பேசும்போது தான் அவளுடைய தோழி பேசியிருக்கா, வருத்தப்பட்டிருக்கா. அந்த பொண்ணு எல்லாமே உள்ளாரையே தான் வச்சுட்டு இருந்தா, எங்க யாருக்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு மனிதர் நம்ம கன்ஃபார்மாக இருந்திருக்கு. இதை தாண்டி ஹேம்நாத் பற்றின எதுவுமே யாருக்கும், அவர் என்ன தொழில் செய்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எங்கள் யாருக்கும் தெரியாது, இண்டஸ்ட்ரியில் இருக்க யாருக்கும் தெரியாது. மேபி அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணால் அது வெளியில் வரலாம். மற்றபடி அவர் ஒரு நாட் எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு முகம் கிடையாது. அவர் வந்ததுக்கப்புறமே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அவளுக்கு பர்சனலி. அவள் நிறைய படப்பிடிப்பில் கூட இந்த மாதிரியான சீன்ஸை தவிர்த்து கொண்டு போகணும்னு கேட்டதா என்னுடைய நண்பர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹீரோ ஹீரோயின் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ், ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்டிமேட்டான சீன்ஸு, அது வீட்டில் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இதெல்லாமே கேள்விப்பட்டது விஷயங்கள் தான். அப்போது அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான், மேபி பொசசிவாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கலைத்துறையில் இருக்க ஒரு ஹீரோயினாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அதுதான் ஆம்பிஷனாக நினச்சி போயிருக்கிற ஒரு பொண்ணை அவன் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு இது புரிஞ்சிருக்கணும். புரியாத ஒரு இடத்துல அந்த பொண்ணு சரி நாட் ஹேப்பனிங்னு, அது இன்னும் வெறும் நிச்சயமாகி ரிஜிஸ்டர் ஆன ஒருத்தங்க இட்ஸ் நாட் ஹேப்பனிங் கை குலுக்கி பிரியறதுல நிச்சயமாலுமே அது தவறாக இருந்திருக்காது. இந்த காலத்தில் அது பெரிய விஷயமா எடுத்துக்கலையா? உண்மையாலுமே சரி, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோங்க. அதாவது ஒன்றா இல்லை செட் ஆகலை அப்படின்னாக்கா கை குலுக்கி பிரியறது ஒரு அருமையான ஒரு பிரிவு தான், தப்பு கிடையாது. சரி, சேர்றதுக்கு முன்னாடி சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும், கடைசி வரைக்கும் கண்ணை கசக்கிட்டு வீட்டில் இருந்தாங்க, அதெல்லாம் வேறு டைம். இப்போ ஓகே நாட் ஹேப்பனிங், யூ பி ஹாப்பி ஐல் பி ஹாப்பி, நாளைக்கு உன் ஃபங்க்ஷனுக்கு நான் நிற்கிறேன், நல்லாரு அப்படின்னு வாழ்த்தி பிரியறது அது என்னை பொறுத்த மட்டும் அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி நடந்திருந்தா கூட அந்த பொண்ணு இன்னைக்கு நல்லா உயிரோடு இருந்திருக்குங்க. அவங்களுக்கு டான்ஸ்னா எப்படி அவங்கள எப்படி சொன்ன அதை கற்றுப்பாங்க. அந்த பொண்ணை பற்றி சொல்ல வரேங்க. சிலம்பம் சுற்றுறதுலேருந்து, பாட்டு பாடுறதுலேருந்து, டான்ஸ் பண்ணுறதுலேருந்து எப்படின்னா மச்சான் டான்ஸ்னா கூட சொல்லு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஷோவில் அதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியில் டான்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு எப்படின்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு சரி மல்டி ஃபேசட்டாக கூப்பிட்டு போகணும், ஒரு செலிப்ரிட்டி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த செலிப்ரிட்டி ஒரு ஸ்லாட்டில் ஏறி பேசுகிறாங்க, அடுத்த ஸ்லாட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஸ்கில் காமிக்கிறாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்லா தான் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி அந்த பொண்ணு இன்ஃபேக்ட் இந்த நட்சத்திர கொண்டாட்டம்லாம் பார்த்திங்கன்னா அவள் போனான்னா எல்லாமே பண்ணுவோம், பாடுவா, ஆடுவா, பேசுவா, உள்ளார இறங்கி மக்களோட மக்களாக இயல்பாக இருப்பாள். அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு பொண்ணு, நல்லா ஆடுவா, ரொம்ப நல்லா ஆடுவா, ஈஸியாக பிக்கப் பண்ணிப்பா. அவள் இன்றைக்கி இந்த இடத்துல அவள் இந்த லெவலில் இருக்கா, ஒரு ஹீரோயினாக இருக்கா அப்படின்னா ஒரு மக்கள் வணக்கம்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு பொண்ணு இன்றைக்கி அவ்வளோ ஃபேன்ஸோட அவ்வளோ மக்களோட ஒரு மனசில் இருக்கான்னா அவள் கற்றுக்கிட்டது, அவள் ப்ராக்டிஸ் பண்ணது, அவளுடைய உழைப்பு, அவ்வளோ உழைச்சி அவ்வளோ இது பண்ணி இன்றைக்கி அந்த பொண்ணு இல்லை அப்படின்னா அது சும்மா விடக்கூடாது. உங்களுடைய வருத்தம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொட்டி தீர்த்திருக்கீங்க. ஸோ அதுக்கே பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கோமா சார் இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோவை வழங்குவோர் முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் தமிழகம் எங்கும். மக்கள் நலம் காக்கும் மருத்துவத்துறையில் ஓர் இமாலய புரட்சி. மாண்புமிகு முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் தமிழகம் எங்கும் ஒரே நேரத்தில் 2000 இடங்களில். ஏழை எளியோரின் ஆரோக்கியமே லட்சியம், அனைவரும் பெறுவது நிச்சயம். 14ஆம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க இம்மாபெரும் சேவையை தொடங்கி வைக்கிறார் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர். அன்புடன் அழைப்பது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை.